சிறந்த நடிப்பு அப்படின்னா என்ன? நான் நடிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியார் கிடையாது, நடிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியார் கிடையாது, நடிப்பை வாங்குகிற வாத்தியார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் நடித்து காமிச்சு அவங்க நடிங்கன்னு சொல்கிற நடிப்பு சொல்லி கொடுக்குற வாத்தியார் கிடையாது. அப்படி யாருமே செய்ய முடியாது. இப்போ இளையராஜா ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, வயலினே வாசிக்க தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு, இசைஞன் இளையராஜா வயலினே வாசிக்க தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு இந்த பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாருன்னா அந்த பாட்டை செய்ய முடியுமா? அவருக்கு வயலின் வாசிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்க, முடியுமா? மிகச்சிறந்த வயலின் வித்வான்களை அவர் அழைக்கிறார், மிகச்சிறந்த ராகங்களை அவர் வாங்கிக்கிறார். இதுதான் பாயிண்ட்டு. அப்படி ஏகன் என்னிடம் வரும்போது முழு தகுதியோடு வந்த ஒரு இளைஞர். என்னுடைய வேலை என்னன்னா ரொம்ப சிம்பிளான வேலை தான். முதல்ல செட்டில் யாரையும் பதற வைக்க மாட்டேன், செட்டில் யாரையுமே நான் பதற வைக்க மாட்டேன், ரொம்ப கூலாக இருப்பேன். எனக்கு டென்ஷன் இருந்தாலும் அதை குறிப்பாக நடிகர்கள் மீது நான் காட்ட மாட்டேன். ஏகனை நான் திட்டினதே இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு நாள் கூட நான் திட்டினது இல்லை. அதேமாதிரி யாரையுமே நான் திட்டவே மாட்டேன், முதல்ல கூலாக இருக்க விடுவேன். ஏன்னா நீங்கள் கயரை ஆட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பறவைகள் அமைதியாக வந்து உட்காராது. எல்லாரையும் அமைதியாக என்ன ஒரு சூழலில் நம்ம இருக்கும் பொழுது அவர்களுடைய இயல்புணர்ச்சி வெளியே வரும், அந்த இயல்புணர்ச்சியை நம்ம தூண்ட முடியும். என்னுடைய வேலை ஒரு நடிகரிடமிருந்து இயல்புணர்ச்சியை தூண்டுறது தான். அதுக்கு முதல்ல செட்டை அமைதியாக வச்சுருப்பேன். இவ்வளோதாங்க, இவ்வளோதான் விஷயமே. அதனால் நான் யாரையும் அறிமுகப்படுத்தினதான் நான் எப்பயுமே நினைக்கிறது கிடையாது. ஏகனுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு தந்தை என்றாலும், ஏகன் நன்றாக வர வேண்டும் என்று அவருக்கு பின்னால் இருந்த அவருடைய தாயார் தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார். வேண்டாத தெய்வங்கள் இல்லை, அதை வேண்டிக் கொண்டே இருக்கிறார். என்கிட்ட வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் விட்டு போகும்போது உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன்னார் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக நாலாவது நாள் ஏகனுக்கு கை பிசகிருச்சு, ஒரு இதை எடுத்து அடிக்கும் போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். கடைசி வரைக்கும் ஐயோ, நம்ம எப்பயுமே பரிசோதனை பண்ணி பார்க்காம நம்ம எதையுமே செய்ய விட மாட்டோமே, இதை விட்டோமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்படி மேத்யூ பற்றி சொல்லணும்னா, இந்த ரெண்டு பேருக்குமே சினிமா நல்லா தெரியும். ரெண்டு பேருக்கு நல்லா சினிமா தெரிஞ்சால் ஒரு சினிமா தெரிஞ்ச இயக்குனர் நடுவில் எவ்வளோ தவிப்போட நிப்பான்னு மட்டும் பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த நேரத்துலலாம் இடைய காப்பாற்றின பெருமான் அவர் தான். ஸோ ரொம்ப அற்புதமான பிள்ளை, நான் பார்த்து ரொம்ப வியந்துட்டேன். இந்த வயசில் இவ்வளவு பொறுப்புணர்ச்சி, இவ்வளவு கடமை உணர்ச்சி. ஒரு பிளான் ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாள் ஏதோ ஒரு ஏக்கர் நிலம்னு சொன்னேன், அது எத்தனை ஃப்ளாட்டுன்னு சொன்னாப்புல, நான் அப்படியே அரண்டேன். என்னடா ஒரு ஏக்கர் இடம்னு ஏதோ சொன்னேன், ஒரு ஏக்கர் 20 சென்ட் தம்பி அப்படின்னேன். அப்படியா சார் அப்படின்னா, அது இத்தனை ஃப்ளாட்டு சார் அப்படின்னாப்புல.